அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் உங்ககிட்ட ஒரு அவசரமாக தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளையிலிருந்து ஆஷாட நவராத்திரியோட கடைசி இறுதி மூன்று நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய், இந்த மூன்று நாட்கள் மட்டுமாவது நாம் வராகி எண்ணெயை வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்களாக நிறைய பேர் கொண்டாடிட்டு வராங்க. அதுக்கு விரதம் இருக்கிறாங்க, தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க, வராகி மாலை, வராகி கவசம் அதெல்லாமும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கின்றது. இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வந்து கடந்த நாட்களில் நம்மளால் எந்தவித பூஜையும் செய்ய முடியல, நான் வந்து எனக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னே தெரியாது, ஆனால் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்க நேர்ந்துச்சுன்னா, கட்டாயமாக இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிமுறையை நீங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய், அதாவது இறுதியாக வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பெரிதளவு குறையும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்கள் ஒரு வாக்கியமாக அமைத்து ஒரு வெள்ளை பேப்பரில் அதை நீங்கள் எழுதிட்டு வாங்க. மூன்று நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க. நேரம் அப்படிங்கிறது இதற்கு முக்கியம் கிடையாது. குளிச்சுட்டு எழுதணுமா, நான் அசைவம் சாப்பிட்டா எழுதணுமா, மாதவிடாய் வந்தால் எழுதணுமா, அத மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கக்கூடிய நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் இது மட்டும்தான் போதும். பூஜை ரூமுக்கெல்லாம் நீங்கள் போகவே தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே எழுதலாம். நம்பிக்கையோட அந்த எழுதக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனை தீரும், நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இதை வந்து நீங்கள் செயல்முறைப்படுத்துங்க. இப்போ நீங்கள் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு வெள்ளை பேப்பர், நீல நிற பேனாவோ, அதுக்கப்புறம் வந்து பச்சை நிற பேனாவோ, சிகப்பு நிற பேனாவோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். கருப்பு நிற பேனா மட்டும் வேண்டாம், அதை தவிர்த்துடுங்க. நாளைக்கு நீங்கள் அந்த 33 முறை என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தாங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி, அதாவது ஹாப்பினஸ். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் இந்த 3 நாளும் 33 முறை எழுதுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய சந்தேகங்கள், இதுக்கு எப்படி எழுதணும், இதுக்கு எப்படி எழுதணும், இதுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணும் சென்டென்ஸை அப்படின்னு நிறைய மெசேஜஸ் கமெண்ட் வருது. எல்லா பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, இப்படின்னு என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதணும்னா அதுக்குள்ளார எல்லாமே அடங்கிடுங்க. எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து இருக்கணுன்ற அந்த நேரத்தில் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்னா பணம் இருந்துட்டு உடம்பு ஃபுல்லாக வியாதி இருந்தால் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்குது ஆனால் கையில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னாலும் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் 3 நாள் 33 முறை எழுதுங்க. ஏன் வந்து நான் 3 33 அப்படின்னு எழுத சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 333 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஞ்சல் எண்கள். ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய ஏஞ்சல் எண்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இந்த 333 மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் எப்போல்லாம் இந்த 333 இல்லை 33 இல்லை வெறும் 3 அடிக்கடி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும். இதை செய்யலாமா வேணாமா, தொடங்கலாமா வேணாமா, இது நம்மளுக்கு எப்படி முடியும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி குழப்பத்தில் யாருமே இருக்காதீங்க. நீங்கள் நம்பிக்கையோட முன்னாடி போங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் நமக்கு உணர்த்துது. அதனால் நீங்கள் நாளையிலிருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் இதா மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நாளையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நாளைக்கு உங்கள் சௌரியப்படி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துருங்க. உங்களை யாரும் வந்து தொந்தரவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 33 முறை எழுதுகிற வரைக்கும் உங்களை வந்து யாரும்
கூப்பிடக்கூடாது, ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு அகர்பத்தியை பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கேண்டிலோ அல்லது ஒரு தீபமோ கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. நான் ஏன் வந்து இந்த 333 மெத்தடை இந்த கடைசி 3 நாட்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை மாதிரியான இந்த அறிவியலை நம்புறதை விட ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. அதுவும் வராகி எண்ணெயை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ வராகி எண்ணெய்க்கு உரிய அந்த ஆஷாட நவராத்திரியின் இறுதி 3 நாட்களில் நம்ம இந்த 333 மெத்தடை நம்ம வந்து செயல்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும். அதனால தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்காக இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் இந்த 3 நாட்கள் எழுதுங்க. ஏன்னா நிறைய பேரால் அந்த 9 நாட்கள் சரியாக எழுத முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்லாம் வந்து நாளைக்கு தொடங்கி, அதாவது நாளை திங்கள் செவ்வாய் இந்த 3 நாள் மட்டும்தாங்க, 25, 26, 27 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனை இருக்கும், திருமணம் இருக்கும், குழந்தை பேர், கடன் தொல்லை, நோய், எதிரி, பொறாமை, கண் திருஷ்டி, அதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட வேண்டுதல் எழுதலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதும்போது மற்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளாரே அடங்கிடும். அதனால நீங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க எழுதினாலே போதுமானது. ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட், இந்த 333 மெத்தட் அப்படிங்கிறது. அதனால தான் நான் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நான் இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்க பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதை வந்து நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் எழுதலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாட்டாலும் சரி, இல்லை தீட்டு காலங்கள் எது வேணாலும் இருக்கட்டும்ங்க, நீங்கள் அதை மட்டும் எழுதுங்க. தனிமையில் உக்காந்து எழுதுங்க, யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு முன்பு ஒரு வத்தி, ஒரு விளக்கு, அது கேண்டிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அதை எழுதி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அந்த மனநிலையில் நீங்கள் எழுதுங்க. எதுக்கு நான் வந்து நிறைய பதிவுகள் இதே மாதிரி ஏஞ்சல் நம்பரை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்க ஒரு விஷயத்தை எண்ணத்தின் பேர்ல அது நடக்கணும்னு நினைக்கிறத விட அதுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அந்த எழுதி நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதை நீங்க ஈஸியாக செயல்படுத்த முடியும். ரொம்ப சீக்கிரமாவே நீங்க நினைச்ச இலக்கை உங்களால அடைய முடியும். அதனாலதான் படிக்கிற பசங்களுக்கு கூட நீ 10 தடவை சொல்லி பார்க்கறத விட 1 தடவை நீ எழுதி பாரு, நிச்சயமாக அது உன் மனசுல பதியும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எண்ணங்களுக்கு நம்ம எழுத்து வடிவம் கொடுக்கறோம். எழுத்து வடிவம் கொடுத்தோம்னா அது உடனே செயல் வடிவுக்கு மாறும். செயல் வடிவுக்கு மாறுச்சுன்னா நம்மளுடைய விருப்பம் நம்ம கைகளில் இருக்கும். அதனால தான் எழுதுங்க, எழுதுங்க. இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். 333 மட்டும் இல்லைங்க, 777, 999 நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பலன் கிடைச்சிருக்குது. அவங்கவுங்க நம்பிக்கையின் பொறுத்து அது சீக்கிரமாக கிடைக்கும் இல்லை கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.